வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் மறுபடியும் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நம்ம போன எபிசோடில் பெரிய பழுவேட்டையர் தேவராளனை பின்தொடர்ந்து போய் திருப்புறம்பையம் பள்ளிப்படையில் போய் அவங்க என்னென்னலாம் பேசினாங்கன்னு கேட்டாரு. அதுக்கப்புறமா அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க இடிஞ்ச மண்டபத்தை பெரிய பழுவேட்டையர் மேலே தள்ளி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இவர் எந்திரிச்சாரா, எந்திரிச்சு எங்கே போனார் அப்படின்றத இந்த எபிசோடில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மை என்ட்ரூ ட்ராவல். இதில் வர பொன்னியின் செல்வன் சீரீஸ் நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரிஸும் போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரெகுலராக என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பெரிய பழுவேட்டரையர் ரொம்ப நேரமாக பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு சுயநினைவு வருது. அப்போ அவருடைய மனசில் இந்த மாதிரி இந்த ரெண்டு பாவிகளும் பேசினது ஞாபகத்துக்கு வருது. ஐயையோ, ரொம்ப நேரம் இப்படியே மயங்கிட்டோம் போலையே, இப்போ அவனுங்க எங்கே போயிருப்பானுங்கன்னு தெரியலையே, ஒருவேளை நடக்கக்கூடாது ஏதாவது நடந்திருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே விழுந்த மரத்தையும் அந்த மண்டபத்தையும் தூக்க பார்க்குறாரு. ஆனால் அவரால் வந்து சுத்தமாக தூக்கவே முடியல. பல போர்களில் தனியாக நின்று வெற்றி வாகை சூடினவர், ஆனால் இந்த மரமும் மண்டபமும் அவரை வந்து ரொம்ப பலவீனமாக ஆக்கிடுச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியில் ரொம்பவுமே முயற்சி பண்ணி அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு வராரு. அவர் எந்திரிச்சு வந்துட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு தூமக்கேது ரொம்ப நாளாக வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அது சர்ன்னு மறைஞ்சு போகிறது இவருக்கு தெரியுது. இது என்னடா இது, இது மறைஞ்சு போயிருச்சு, எங்கே போயிருக்கோம், என்ன ஏதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு சரி இப்போ இந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு போகலான்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் இங்கே பக்கத்தில் குழந்தை ஜோதிடர் வீடு இருக்கிறது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. குழந்தை ஜோதிடரும் வந்து ரொம்பவுமே நல்ல மனுஷன்தான். அவர் வந்து அரசாங்கத்துக்கு விரோதமாக எதுவுமே பண்ண மாட்டார். சரி, அவருடைய குடிசைக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து ஆட்களை சம்பாரிச்சுட்டு இந்த மாதிரி ஆளுங்களை அனுப்பி நம்ம எதோ ஒன்று தடுத்து நிறுத்தலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே போகிறாரு. அங்கே போகிற வழியில் ஒரு அழகான ரதம் நிற்கிறத பார்க்குறாரு. இந்த ரதம் கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆளுங்க உபயோகப்படுத்துகிற ரதமாக தான் இருக்கணும். இது இவ்வளோ அழகாக இருக்குது, இது எப்படி இங்கே வந்து நின்றுட்டுருக்குன்னு யோசிச்சுட்டே ஜோதிடர் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாரு. அங்கே வழக்கம் போல் நின்றுட்டு இருந்த அவருடைய சீடன் வந்து அவர் பெரிய பழுவேட்டையர்னு தெரியாமல் தடுத்து நிறுத்துகிறான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜோதிடர் வீட்டில் இருக்கிறது வந்து குந்தவையும் வானதியும். எப்பவும் போல ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக வந்தாங்க. இவருடைய பேச்சு குரலை கேட்டுட்டு வேற யாரோ நினைச்சிட்டு பக்கத்தறையில போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. திடுதிப்புன்னு பழுவேட்டர் ஜோதிடர் முன்னாடி போய் நிக்கிறாரு. அப்ப ஜோதிடருக்கு வந்து அடையாளமே தெரியல. ஐயா, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் தான் தன அதிகாரி பெரிய பழுவேட்டேன், என் ஞாபகம் இல்லையா? கண்டிப்பா இருக்காது, ஏன்னா என்னுடைய கோலம் அந்த மாதிரி இருக்கு, என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நான் அவசரமா வந்து செய்தி அனுப்பணும், எனக்கு வந்து எழுத்தானியும் ஓலையும் கொடுங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அவருக்கு இங்க குந்தவை தேவியும் வானதியும் வந்து இருக்கிறாங்கன்றது எப்படியோ தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை வந்து உண்மையாக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து சத்தமா சில விஷயங்கள் வந்து பேசுறாரு. ஐயா, சீக்கிரமா கொடுங்க, எனக்கு நேரம் இல்லை, நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுறாரு. இருங்க ஐயா தரேன், முதல்ல நீங்க உட்காருங்க, இந்த ஏழையுடைய குடிசைக்கு நீங்க வர்றதே பெரிய விஷயம், என்ன விஷயம்னு சொல்லுங்க, யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா, இளையராணிக்கு ஏதாவது ஆயிடுச்சா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அக்கறையா கேட்கிறாரு. இளையராணிக்கு என்ன, இளையராணி அவ நல்லா தான் இருக்கிறா, அவ இந்நேரம் கடம்பூர்ல நல்லா சந்தோஷமாவே இருப்பா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது என் கையால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டவுடனே ஜோதிடர் ஒரு மாதிரி திடுக்கிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதெல்லாம் வந்து இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை ஐயா, என்னுடைய புத்தி கேட்டு நான் பண்ண இந்த கல்யாணத்தால இந்த ராஜியமே அழிஞ்சிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றாரு. அப்போ வந்து கொஞ்ச நேரத்துல வானதியும் குந்தவையும் வந்துடுறாங்க. வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா, நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, வேற யாரோ திடீர்னு உள்ள வராங்கன்னு சொல்லிதான் நாங்கள் பக்கத்தறைக்கு போனோம். இருக்கட்டும் தாயே, நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சத்தமா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நடந்ததோ எல்லாமே குந்தவை கிட்ட சொல்றாங்க. ஏன்னா குந்தவை வந்து எப்படியும் அதை வந்து தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் இல்லையா. இதை கேட்ட குந்தவை வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சொல்றீங்க நீங்க, இப்படி கூடவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீங்க நந்தினியை ஒண்ணுமே பண்ணக்கூடாது, நந்தினி வந்து எனக்கு சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லா கதையும் பெரிய பழுவேட்டர்கிட்ட சொல்றாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க, நான் ஒன்று நினச்சி அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துக்கு சரியாக ஆழ்வார்க்கடியானும் வரான். திருமலை, நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதுவா, நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு இருந்தேன், போகிற வழியில் எல்லாம் ஒரே வெள்ளமாக இருந்தது, சரி அதனால தான் இங்கே ஜோதிடர் வீட்டில் வந்து தங்கிட்டு போகலான்னு வந்தால் நீங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆச்சரியமாக பார்க்குறான். என்னது வெள்ளம் வந்துடுச்சா அப்படின்னு உடனே, ஆமாம் இன்னொரு விஷயம், நாகப்பட்டினத்துலேருந்து இளவரசர் வந்து பெறப்பட்டாராமா, அவர் வந்து தஞ்சாவூருக்கு வந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வானதியை பார்த்துட்டு, அம்மா இந்த பொண்ணை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, தஞ்சாவூரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன நடக்குது, ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே, கொடும்பாளூர் வேளார் பூதி விக்ரமகேசரி பெரிய படையை திரட்டி
பண்ணிக்கிட்டு தஞ்சாவூர் கோட்டை கிட்ட வந்துட்டிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்ன உடனே இந்த பழுவேட்டர் இருக்கார்ல, அவர் வந்து இளவரசரையும் சக்கரவர்த்தியும் வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் தஞ்சாவூருக்கு வர்றது எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்த உடனே வந்து வானதிக்கும் இளவரசருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவரு தான் அரியணையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வராரு அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது என்னடா இது, இது என்ன புது பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு வானதி சொல்கிறா, என் பெரியப்பாவுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாரா, என்னுடைய விருப்பத்தை கேட்காமையே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வாசலில் வந்து பூங்குழலி வரா. பூங்குழலி வந்து ஏன் அரண்மனையில் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காதா, எனக்கு தான் அரண்மனையில் இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டே உள்ளே வரா. அதை கேட்டவுடனே எல்லாருக்குமே வந்து பூங்குழலி நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ திருமலை சொல்கிறான், அதுவா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு இருந்தோம், சரி இந்த ஜோதிடர் வீட்டுக்கு தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோதிடர் வந்து அலறாரு, ஐயா இந்நேரம் பார்த்தா என் குடிசைக்கு நீங்கள் எல்லாருமே வருவீங்க, அங்கே பாருங்க ஐயா வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாரு. அங்கே பார்த்தா வெள்ளம் வந்து கரை புரண்டு இவங்க வீட்டை நோக்கி வந்துட்டுருக்கு, எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, உடனே வெளியே ஓடி வந்து எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வெள்ளம் வந்து வீட்டையே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, எல்லாருமே ஒரு மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்படின்னு நின்றுட்டாங்க. வானதி மட்டும் அந்த வீட்டுடைய கூரை மேலேயே வந்து போக ஆரம்பித்தா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் கெட்டியாக பிடிச்சிட்டு பொன்னியின் செல்வர்கிட்ட தான் நான் போவேன், இது அப்படியே வந்து என்னை பொன்னியின் செல்வர்கிட்ட கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ உளறிட்டு இருந்தா. அப்போ பூங்குழலி திடீர்னு அந்த தண்ணியில் பாஞ்சு போய் வானதியை காப்பாற்றுறா.